ரஜினிய சிக்க வச்ச ரெண்டு பொண்ணுங்க அன்பு செழியன் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரபல சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனுக்கு சொந்தமான இடத்துல நடந்துட்டு வரக்கூடிய மெகா ரெய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வருமான வரித்துறை சோதனையில சினிமா திரையுலகத்தை சேர்ந்த பல முக்கிய பிரபலங்கள் சிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட பணத்தை அன்பு செடியின் கிட்ட முதலீடு பண்ணியிருக்கிறாரு அந்த பணம் வருமான வரித்துறை சோதனையில சிக்கி சொல்லப்பட்டு வருது சினிமாவில் நடிக்கிறத தவிர்த்து இதர தொழில் எல்லாமே ரஜினிகாந்தோட மனைவி லதா மற்றும் அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க உட்பட குடும்பத்தார் தான் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்குமே வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய தொழில செஞ்சுட்டு வந்ததா ஏற்கனவே ரஜினிகாந்த் வருமான வரித்துறையினர் கிட்ட சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இது செய்தியா கூட வெளியாச்சு அந்த செய்தியில ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயை தனக்கு நெருங்கினவங்க கிட்ட வட்டிக்கு கடனா கொடுத்த ரஜினிகாந்த் அந்த பணத்துக்கு வட்டியா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிடைச்சதா வருமான ரஜினிகாந்த் கணக்கு காட்டியிருந்தாரு அன்பு செடியன் கிட்ட தன்னோட பணத்தை முதலீடு செஞ்சு அவர் மூலமா ரஜினிகாந்த் வட்டி தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில ரஜினியோட ரெண்டு பொண்ணுகளும் சினிமாவில் இயக்குனரான் நுழைஞ்சதுக்கு அப்புறமா சினிமா துறையைச் சேர்ந்தவங்க மூலமா அன்பு பழக்கம் ஏற்பட்டிருக்குது இதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்தோட மனைவி இவங்க கூடயும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அன்புச்செழியன் தன்னோட தொழில் பத்தி லதா மற்றும் அவங்களோட ரெண்டு பொண்ணுங்கள் கிட்டையும் அன்புச்செழியன் அன்பு தன்னை நம்பி அரசியல் புள்ளிகள் முதலீடு செய்யறதும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு லாபமா அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தியும் ரஜினிகாந்த் குடும்பத்தினர் கிட்ட அன்பு செடியன் சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து அப்பா சம்பாதிக்க பணத்தை செடியன் கிட்ட முதலீடு பண்ணி அந்த பணத்தின் மூலமா மேலும் பணம் சேர்க்க திட்டமிட்ட ரஜினியோட ரெண்டு பொண்ணுகளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அன்பு கிட்ட முதலீடு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கப்புறமா ரஜினிகாந்த் குடும்பத்தினர் கிட்ட ஏற்பட்ட பழக்கம் மறுபடியும் அதிகரிச்சிருக்கு அதன் காரணமா கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த அன்புச்செழியனோட பொண்ணு கல்யாண நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டார் அன்பு செழியன் கிட்ட முதலீடு செஞ்ச பணத்துக்கான லாபத்தை முறையா ரஜினிகாந்த் குடும்பத்தினர் கிட்ட கொடுக்கப்பட்டு வந்த நிலையில அவங்களும் இது நல்ல தொழிலா இருக்குதே அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில இப்போ நடந்துக்கிட்டு வரக்கூடிய அன்பு செழியனுக்கு சொந்தமான வருமான வரித்துறை சோதனையில அன்பு செழியன் கிட்ட முதலீடு செய்யப்பட்டிருந்த ரஜினிகாந்தோட பணம் சிக்கி இருக்கிறதா சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இதுக்காக தான் தன்னையும் தன்னோட பணத்தையும் காப்பாத்துறதுக்கு அவசரமா டெல்லிக்கு போய் சில முக்கிய புள்ளிகள்